திருச்சிற்றம்பலம். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. உலகெங்கும் வாழக்கூடிய ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் வாராகி இசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள். அனைவருக்கும், சிம்மராசினியர்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, பிறக்கின்ற இந்த தமிழ் புத்தாண்டு இந்த ஏப்ரலிருந்து அடுத்த ஏப்ரல் வரையிலும், ஆல்மோஸ்ட் இந்த ஒன் இயர், இந்த தமிழ் புத்தாண்டு சிம்மராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, சிம்மராசியை பொறுத்தவரையிலே சனியும் குருவும் ராசிக்கு ஆறாம் இடமான மகரத்திலே அமர்ந்திருக்கிறார்கள், மறைவு ஸ்தானத்தில் அமைஞ்சிருக்கிறார். ஐந்தாம் அதிபதி ஆறுல அமைந்திருப்பதும், ஆறுக்குடையவன் ஆறிலேயே வளம் பெற்றிருப்பதும் ஒரு சிறப்பானதாக பார்க்கப்படுகின்றது. அதே போல ராகு கேதுவை பொறுத்தவர்களும் நாலு பத்தாக அமர்ந்திருக்கிறார்கள். ஸோ இந்த ஆண்டு பிறக்கின்ற பொழுது ஒன்பதாம் அதிபதி பத்தாம் இடத்துல இருக்கிறது ஒரு வேலை வாய்ப்பு சம்பந்தப்பட்டது, அல்லது கம்பெனி சம்பந்தப்பட்டது, தொழில்துறை வர்த்தகம் பிஸ்னஸ் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு நன்மை செய்யக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு பிறக்கின்றது சிம்மராசி நேயர்களே. பொதுவா தொழில்துறை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, தொழில்துறை சிறப்பானதாக இருக்கும். அது எந்த விதமான பிஸ்னஸாக இருந்தாலும், இன்சூரன்ஸாக இருக்கலாம், ஃபைனான்ஸாக இருக்கலாம், எந்த மாதிரியான பிஸ்னஸாக இருந்தாலும் சரிதான். ஸோ அது எந்த மாதிரி, அதே சமயத்தில் வர்த்தகம் கம்பெனி எந்த சின்ன எந்த மாதிரியான கம்பெனியாக இருந்தாலும் சரிதான். ஸோ பிஸ்னஸ் ஆகட்டும், கம்பெனி ஆகட்டும், வர்த்தகம் ஆகட்டும், ஃபைனான்ஸ் தொழிலாகட்டும், எந்த தொழிலாக இருந்தாலும் தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் தரக்கூடிய வருஷமாக இந்த தமிழ் புத்தாண்டு துவங்குகிறது சிம்மராசி நேயர்களே. தொழிலில், உங்களுடைய தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். உங்கள் தொழிலில் இருந்து வரக்கூடிய தடைகள் விலகக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமைகிறது. பொதுவாக சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கு வருமானத்துக்கு என்னவோ குறை இருக்காது. ஏன்னா பொது நிலையான வருமானம் வந்து கொண்டிருக்கும், நிலையான செலவுகளும் வந்து கொண்டிருக்கும். வருமானத்துக்கு குறைவு அப்படின்னு சிம்மராசிக்கு நிச்சயமாக சொல்ல முடியாது. நீங்கள் சாதாரண வேலை செய்பவராக இருந்தாலும் சரிதான், அல்லது ஒரு நல்ல உத்தியோகஸ்தில் இருந்தாலும் சரிதான், இல்லை ஒரு பிஸ்னஸ் மேனாக இருந்தாலும் சரிதான், நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் உங்களுக்கு நிலையான வரும் எப்படி வரும்னு சொல்லலாம். அது சாதாரண பயம் வேண்டுமானால் உங்கள் மனசில் இருக்கலாமே தவிர, ஆனால் நிலையான வருமானம் உங்களுக்கு வந்து கொண்டு தான் இருக்கும். ஆனால் என்னதான் வருமானம் வந்தாலும் சிம்மராசினியர்களுக்கு அதற்கான செலவுகளும் அதுக்கு முன்னதாக வந்து நிற்கும். ஸோ இப்போ வருமானம் வருது, ஆனால் அதே சமயத்தில் அது எல்லாமே செலவாயிடுது, விரயங்கள் ஆகிடுது. அப்போ சேமிப்பு அப்படிங்கிறது தான் இல்லை, அதுதான் சிம்மராசிக்கார மிகப்பெரிய ஒரு குறையாக உள்ளது. சேமிக்க முடியுமா அப்படின்னு கேட்டாக்கா, புதிய முயற்சிகள் இந்த வருஷத்தில் உங்களுக்கு இருக்கும் சிம்மராசி நேயர்களே. ஸோ புதிய முயற்சிகளை நீங்கள் எடுப்பீங்க, அது சேமிப்பு சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம், ஒரு வண்டி வாகனங்கள் சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம், ஒரு வீடு வாகன யோகமாக இருக்கலாம். ஸோ இந்த விரயங்களை வந்து ஒரு லோனாக கன்வெர்ட் பண்ணலாம். அப்படியே ஒரு வீடு வாங்கி அதுக்கு வந்து நம்ம லோன் கட்டுவோம், அதுக்கு இஎம்ஐ கட்டுவோம். ஸோ விரயங்கள் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த விரயங்களை சுப விரயங்களாகவும், உங்களுக்கு எதிர்காலத்துக்கு சேமிப்பாகவும், அல்லது உங்களுக்கு நன்மை தரக்கூடியதாகவும் மாற்றிக்கொள்வது உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும் சிம்மராசினியர்களே. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டு, இதுதான் இந்த ஆண்டுடைய மறைமுகமான வார்த்தை எதுன்னு கேட்டிங்கனாக்கா, இன்வெஸ்ட்மெண்ட், புதிய முதலீடுகள் நிச்சயமாக இந்த ஆண்டு உங்களுக்கு இருக்கும் சிம்ம ராசினியர்களே. ஸோ இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை எப்படி நீங்கள் வந்து அதை சரி பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, புதுசாக ரொம்ப பெரிய கடன் வாங்காமல் பார்த்துக்கணும், கடன் சுமைகள் அதிகரிக்காமல் பார்த்துக்கணும். அதே போல் இந்த ஏற்கனவே இருந்து வரக்கூடிய கடன் பிரச்சனைகளை கொஞ்சம் கொஞ்சமாக அதை குறைக்கிறதுக்கான வாய்ப்புகளையும் நீங்கள் தேடிக்கொள்ள வேண்டும். ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் அடுத்தது ஏழாம் இடத்துக்கு செல்ல இருக்கின்றால், அப்படி அது அங்கே டிராவல் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் நிச்சயமாக இந்த கடன் பிரச்சனைகளை கண்டிப்பாக நீங்கள் க்ளோஸ் பண்ண வேண்டியது அவசியமாக உள்ளது. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா, தொழிலில் உங்களுக்கு இருந்து வரக்கூடிய போட்டிகள், கடன் பிரச்சனைகள். சிம்மராசிக்கு இந்த கடன் பிரச்சனை தான் ஒரு பெரிய ப்ராப்ளமாகவே இருந்துட்டு வரும். ஆனால் அதெல்லாம் பற்றி நீங்கள் கவலையே பட மாட்டீங்க. எவ்வளோ கடன்கள் இருந்தாலும் அதை பற்றி ஒரு கவலையே இருக்காது, நிச்சயமாக நம்ம அதை அடைச்சிக்கலாம் அப்படிங்கிற ஒரு அலட்சியம், அப்படி இல்லைனா ஒரு தைரியம் உங்கள்கிட்ட. அந்த மிகப்பெரிய பலம் சிம்மராசிக்கு எதுன்னு கேட்டிங்கனாக்கா, உங்களுடைய தைரியம் தான். ஸோ அது எவ்வளோ பெரிய கடன் பிரச்சனையாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய மன பயமாக இருந்தாலும், அதெல்லாம் நீங்கள் வெளியிலேயே காமிச்சிக்க மாட்டீங்க.
ரொம்ப ரொம்ப யதார்த்தமாக இருக்கிற மாதிரி தான் நீங்கள் உங்களை வந்து வெளிப்படுத்திப்பீங்க. இருந்தாலுமே கூட அந்த மன பயமாகட்டும் அல்லது வந்து கடன் பிரச்சனைகள், மனக்குழப்பங்கள், ஆரோக்கிய குறைவுகள், இந்த மாதிரி எந்த விதமான ப்ராப்ளங்கள் இருந்தாலும் அந்த பிரச்சனைகள்லாம் அறவே தீரக்கூடிய அல்லது அந்த பிரச்சனைகள்லாம் உங்களை விட்டு விலகும் அப்படிங்கிறது தான் இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு சொல்லக்கூடிய செய்தியாக அமைகிறது. அதே போல அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய சிம்ம ராசி நேயர்களே, அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய சிம்மராசி நேயர்களை பொறுத்தவரையில் எதை எடுத்தாலும் ஏதாவது ரொம்ப பதறிய காரியம், சிதறி போகும் என்ற வார்த்தை உங்களுக்கு பொருந்தும். அப்படி பார்க்கின்ற பொழுது எதையுமே ஃபாஸ்டாக செய்து தான் உங்களுக்கு பழக்கம், அடாதடியாக உங்களுக்கு வந்து இறங்கி உடனே ரொம்ப ஸ்பீடாக ஒர்க் பண்ணி தான் உங்களுக்கு பழக்கமானதாக இருக்கும். கொஞ்சம் நிதானம் தேவை, இதுதான் இந்த வருஷம் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய வார்த்தையாக இருக்கும். குறிப்பாக சொல்லணும்னு சொன்னாக்க, செலவுகள் செய்கின்ற பொழுது அல்லது வருமானம் சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் சரிதான், முதலீடுகள் சம்பந்த அரசியலை பொறுத்தவரையில் முதலீடுகள் சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் சொல்லதான் கொஞ்சம் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். அதே சமயத்தில் சிம்ம ராசினிகளே, அரசியலை பொறுத்தவரையில் நல்ல வெற்றி வாய்ப்பு உங்களுக்காக காத்திருக்கிறது. நீண்ட நாட்களாக ஒரு பதவிக்காகவோ, பட்டத்துக்காகவோ, அல்லது ஒரு சமுதாய சொசைட்டியில் ஒரு பேர் புகழ் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காகவோ நீங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னாக்கா, நிச்சயமாக இந்த தமிழ் புத்தாண்டு அந்த பேர் புகழை அல்லது நீங்கள் எதிர்பார்க்கின்ற அந்த பதவியை வாங்கி தரக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமைகிறது. ஸோ உங்களுக்கான எதிர்காலம், அரசியலுக்கான நல்ல எதிர்காலம் அமைகிறது சிம்மராசி நேயர்களே. அதே சமயத்தில் சினிமா துறையை சார்ந்தவர்கள், சினிமாவை பொறுத்தவரையில் நீண்ட நாட்களாக இருந்து வரக்கூடிய அந்த வாய்ப்புகள், பட வாய்ப்புகளாகட்டும், வருமானத்துக்கான வாய்ப்புகளாகட்டும், அந்த வாய்ப்புகள்லாம் மீண்டும் ஒரு ரீஆக்டிவேட் பண்ணக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமைகிறது. எல்லாமே அப்படி ஸ்டக் ஆகி போன என்ன மாதிரி இருக்கும், அந்த ஸ்டக் ஆனதெல்லாம் திரும்பியும் ரீஸ்டார்ட் பண்ணக்கூடியது, திரும்பவும் ரீஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பை இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறது. சினிமா துறையை பொறுத்தவரையில் நன்மையை செய்கின்றது இந்த தமிழ் புத்தாண்டு. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா, பூமி சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்கள், லாஜிஸ்டிக் ஆகட்டும் அல்லது ப்ளூ மெட்டல்ஸ் அந்த பண்ணக்கூடியவங்க, ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவங்க, அதே சமயத்தில் பில்டர்ஸ், ஸோ இந்த செக்ஷன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இந்த தமிழ் புத்தாண்டை பொறுத்தவரையில் புதிய முயற்சிகள், புதிய முதலீடுகள் அல்லது புதிய இன்வெஸ்ட்மெண்ட்டுகள் இருக்கும். அதே போல் ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து செய்திருப்பீங்க, அந்த ப்ராஜெக்ட் வந்து ஒரு இடத்துல ஒரு நிலையில் வந்து செப்டம்பரில் அல்லது லாஸ்ட் மேல வந்து நின்று போயிருக்கும். ஸோ அந்த நின்று போன விஷயங்களை மீண்டும் துவங்குவதற்கான கால அவகாசத்தை இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு எடுத்து கொடுக்கின்றது. இது எப்படி நடக்குது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ஆறில் இருக்கக்கூடிய சனி குருவால் தான் இதனுடைய ரியாக்ஷன் வந்து ரீஸ்டார்ட் ஆகக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி தருகிறது. காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, குரு பகவான் அந்த உத்தராட நட்சத்திரத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சம் படிப்படியாக மேலே உயர்ந்து அடுத்ததாக திருவோடம், அடுத்ததாக அபிட நட்சத்திரத்தை நோக்கி பயணம் செய்கின்ற பொழுது, அந்த உச்சத்தை நோக்கி, உயர்வை நோக்கி பயணம் செய்கின்ற பொழுது நிச்சயமாக சிம்மராசி அன்பர்களே, அந்த ரியல் எஸ்டேட் ஆகட்டும், பில்டர்ஸ் தொழிலாகட்டும், ப்ளூ மெட்டல்ஸ் தொழிலாகட்டும், உங்கள் தொழிலில் இருந்து வரக்கூடிய பிரச்சனைகள், உங்கள் தொழிலில் இருந்து வரக்கூடிய கஷ்டங்கள், உங்கள் தொழிலில் இருந்து வரக்கூடிய கடன் சுமைகள் அல்லது உங்களுக்கான தொழில் போட்டிகள், அரசாங்க தொந்தரவுகள், அரசாங்க அதிகாரிகளான தொந்தரவுகள், இன்னும் தொழிலில் எதிரிகள், இன்னும் உங்களுக்கு என்னெல்லாம் மன சங்கடங்கள், தொழில் சங்கடங்கள் இருக்கோ அந்த சங்கடங்கள் எல்லாம் விலகக்கூடிய அற்புதமான ஆண்டாக இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு நன்மையை செய்கிறது, பூமி சார்ந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களே. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா, ஆரோக்கிய விஷயத்தில் கட்டாயம் நீங்கள் கவனம் செலுத்தி கொள்ள வேண்டும். அதுவும் குறிப்பாக சொல்லணும்னு சொன்னாக்கா, அந்த மூச்சு சுவாசம் சம்மந்தப்பட்டது, நுரையீரல்கள் சம்மந்தப்பட்டது, அதே போல் ஹார்ட் சம்மந்தப்பட்டது, இந்த விஷயங்களிலெல்லாம் சுகர் சம்மந்தப்பட்டது, இதெல்லாம் வந்து ஆரோக்கிய சம்மந்தப்பட்ட விஷயத்தில் முட்டி தேய்மானம், கழுத்து தேய்மானம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை, அதிக கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் சிம்ம ராசி நேயர்களே. அதே போல் வேலை வாய்ப்பு எப்படி இருக்கும், வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் பத்தாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய பத்தாம் இடத்துல செவ்வாய் ராகு இந்த ஆண்டு பிறக்கின்ற பொழுது செவ்வாய் ராகு தொடர்பு ஏற்படுகின்றது, அல்லது சுக்கிரன் ராகு, சுக்கிரன் அங்கே இருப்பதாகவே நாம் கணக்கில் எடுத்துப்போம். அப்படி பார்க்கின்ற பொழுது வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில்
இந்த சினிமா துறை, அரசியல் துறை ஆகட்டும், அந்த காஸ்மெட்டிக் துறையில் ஆகட்டும், அல்லது வந்து இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணக்கூடியவங்க, அதே போல் இந்த ஐடி டிபார்ட்மெண்ட் சம்மந்தப்பட்டவங்க, இந்த செல்ஃபோன் சம்மந்தப்பட்டவங்க, ஸோ இந்த மாதிரி ஆடம்பர தொழில் செய்யக்கூடியவங்க, டெக்ஸ்டைல் பிஸ்னஸ்ஸு ப்ளஸ் வந்து ஆபரணங்கள் சம்மந்தப்பட்டது, கோல்டு பிஸ்னஸ் இதெல்லாமே சிறப்பானதாக இருக்கும். ஆனால் வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் வேலை வாய்ப்பு ஒரு உள்நாட்டு வேலையாக இருந்தாலும் சரிதான், தனியார் வேலையாக இருந்தாலும் சரிதான், அரசாங்க வேலையாக இருந்தாலும் சரிதான், வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் இந்த ஆண்டு சிறப்பான ஆண்டாக அமைகிறது. நின்று போன விஷயங்கள் அல்லது வந்து லாஸ் ஆனவங்க, பிஸ்னஸில் லாஸ் பண்ணாலும் சரிதான், அந்த பிஸ்னஸை திரும்பியும் ரீஸ்டார்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறது. அதே போல் வெளிநாட்டு வேலை, வெளிநாட்டில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் அந்த பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, இவங்களுக்கெல்லாம் அந்த தொழிலில் இருந்து வரக்கூடிய போட்டிகள், தொழிலில் இருந்து வரக்கூடிய தொந்தரவுகள், தொழிலில் இருந்துவரக்கூடிய எதிரிகளான பிரச்சனைகள், இது எல்லாமே நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக இந்த ஆண்டு அமைகிறது. அதே போல் திருமண யோகம், திருமண யோகத்தை பொறுத்தவரையில் இந்த ஆண்டு முழுவதும் சிறப்பானதாக அமைகிறது. சிம்ம ராசி அன்பர்களே, அது எந்த வகையான திருமணமாக இருந்தாலும் சரிதான். அதே போல் குடும்பம், குடும்பத்தை பொறுத்தவரையில் சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் இருக்கும், இருந்தாலுமே அந்த எந்த விதமான சண்ட சச்சரவுகளாக இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் எல்லாம் குறைந்து குடும்பத்தில் ஒற்றுமை மேலோங்கும். அதே சமயத்தில் கணவன் மனைவி ஒற்றுமை, இந்த கணவன் பிரிந்த கணவன் மனைவிகள் யாரும் மிஸ்டேக் பண்ணியிருந்தாலும் சரிதான், ஆணாக இருந்தாலும் சரிதான், பெண்ணாக இருந்தாலும் சரிதான், கொஞ்சம் அவங்கள தங்களை தாங்களே கொஞ்சம் சுய பரிசோதனை செய்து கொண்டு உங்களை அவங்களே மனசு மாறி உங்கள்கிட்ட வந்து சாரி கேட்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு, அல்லது அவங்களை மீண்டும் ஒன்று சேரக்கூடிய, திரிந்து வரக்கூடிய வாய்ப்புகளை இந்த தமிழ் புத்தாண்டு ஏற்படுத்தி தருகிறது. ஸோ எப்படி பார்த்தாலும் அது அரசியலாகட்டும், தொழில்துறைகளாகட்டும், கம்பெனியாகட்டும், வேலை வாய்ப்பாகட்டும், வெளிநாட்டு பிஸ்னஸ் ஆகட்டும், எக்ஸ்போர்ட் இம்போர்ட் ஆகட்டும், அதே சமயத்தில் வெளிநாட்டில் வேலை செய்யக்கூடியவர்கள், லாஜிஸ்டிக் பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள், டெண்டர் பிஸ்னஸ் எடுத்து பண்ணக்கூடியவங்க, பூமி சார்ந்த ரியல் எஸ்டேட், ப்ளூ மெட்டல் பண்ணக்கூடியவங்க, இவங்க எல்லாருக்குமே எந்த விஷயத்தை எடுத்தாலும் இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு தன்னம்பிக்கையை தரக்கூடியதாக, என்னால் முடியும், நான் செய்து முடிக்க முடியும் அப்படிங்கிற கான்ஃபிடென்ஸை தரக்கூடியதா, அதே சமயத்தில் அதுக்கான முயற்சிகளை எடுத்து வெற்றியை தரக்கூடிய, செய்து காட்டக்கூடிய திறமையை தரக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமைகிறது. வெற்றி உங்களுடையது என்பதை சொல்லிக்கொண்டு, ஸோ அதே போல் நேயர்களே, இதுவரையில் நாம் பார்த்த அத்தனை பலாபலன்களும் உங்கள் ராசிக்கான பொதுவான பலாபலன்கள் ஆகும், உலகம் முழுவதும் வாழக்கூடிய மொத்தமான ராசி பலனாகும். ஸோ இது செப்பரேட்டாக சமயம் நீங்கள் நல்லது நடக்கும்னு சொல்லியிருக்கீங்க, சனி பகவான் அப்படி நல்ல நிலையில் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, குரு பகவான் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க, ஆனால் வந்து சூழ்நிலைகள் மாறுது, ஏன் எனக்கு அந்த கிரகம் சப்போர்ட் பண்ணலை, எனக்கே அப்படி நடக்க மாட்டேங்குது அப்படின்னு கேட்டிங்கனாக்க, அந்த மாதிரி விஷயங்களை உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு, உங்களுடைய பர்த் சார்ட்டை கொண்டு பார்க்கின்ற பொழுது தான் உங்களுக்கான தனிப்பட்ட பலாபலன்களை சொல்ல முடியும். ஸோ இந்த பொது பலன்கள் வேறு, உங்களுடைய தனி பலன்கள், உங்களுடைய உங்களுக்கான செப்பரேட்டான பலாபலன்கள் என்பது வேறுபடும். அப்படி பார்க்கின்ற பொழுது உங்களுக்கான சரியான விளக்கங்களை அல்லது பலாபலன்களை துல்லியமாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், உங்களுடைய ஹாரோஸ்கோப்பை பார்த்து செய்கின்ற பொழுது தான் அதுக்கான கணக்கீடுகளை செய்து, இப்போ என்ன தசாபுத்தி நடக்குது, என்ன கோச்சாரங்கள் நடக்குது, அந்த கோச்சாரங்களும் தசாபுத்தியும் உங்களுக்கு தற்செயல் நடக்கின்ற விஷயங்கள் எல்லாம் மேட்ச் ஆகாமல் எப்படி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும், எதிர்காலம் எப்படி அமையும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் அப்போ தான் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். அப்படி மேற்கொண்ட விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், உங்கள் ஜாதகத்தை பார்த்து துல்லியமான பலன்களை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நாங்கள் டிஸ்பிளே ஆகிற நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள், உங்களுக்கான அடுத்தடுத்த ஆன்சர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து சேரும். அதே போல் ஜோதிட பலன்கள், அந்த விஷயத்தை மட்டுமல்லாது ஜோதிடம் பார்க்கறது மட்டுமல்லாது இன்னொரு கூட நம்ம நிறைய ரெண்டு மூணு சர்வீஸ் பண்ணுறோம். அது என்னென்னு கேட்டிங்கனாக்கா, பரிகாரங்கள், ஹோமங்கள், உங்களுக்கு உலகம் முழுவதும் வாழக்கூடிய இங்கே எந்தெந்த எங்கெங்கே இருந்தாலும் சரிதான், உங்களுக்கான பரிகாரங்கள், அது பிதிர்தோஷமாகட்டும் அல்லது வந்து திருமண தோஷங்கள் ஆகட்டும், ராகுகேது தோஷங்கள் ஆகட்டும், இன்னும் நிறையவே சொல்ல வாழமர கல்யாணம், அது மாதிரி எந்த விதமான பரிகாரங்களாக இருந்தாலும் இந்த பரிகார தோஷங்களுக்காக நிவர்த்திகளை அந்தந்த ஆலயங்களில் வைத்து சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்து தரப்படும். அதே போல் குடும்ப வைபவங்கள், திருமணங்கள்லேருந்து ஆலய கும்பாபிஷேகலேருந்து அப்தபூர்த்தியிலிருந்து எல்லா விதமான மங்களகாரி மங்கள விசேஷங்களும் மிகுந்த கைராசியான முறையில் செய்து தரப்படும் என்பதையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, நமஸ்காரம்.